ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையில் கட்லெட் பண்ணலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுக்கும்போது ஒரு சிலது வந்து பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மசிக்க தான் போகிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு பெரிய சைஸ் பொட்டேட்டோ ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ரெண்டு, ஒரு பச்சை மிளகா நைஸாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியனில் ரெண்டு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. அதேமாதிரி மல்லித்தலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், ஜீரக பவுடர் கொஞ்சம். நம்ம எடுக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதல் பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் மசிச்சுக்கலாம். போல் எல்லா கட்லெட்டும் செய்யும்போது நமக்கு எப்படி ப்ரெட் க்ரம்ஸ் தேவையோ அது மாதிரி இதுக்கும் ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் தேவை. கான்ஃபர் மாவு, சோள மாவு, அது டிப்பண்ணி எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் தடவி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக சோள மாவு வேணும். சரி, இப்போ நம்ம அதை எப்படி மேஷ் பண்ணலாம்? நல்லா கையாலேயே உடச்சி விடுங்க. அப்படி உடச்சி விட முடியல அப்படின்னா மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லைன்னா ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதில் போட்டு அமைச்சிக்கலாம். ஒரு நல்லா விசில் விட்டு நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கையால் அமுத்துனீங்கனாவே நல்லா மசிஞ்சு வந்துடும். இது மசிச்சுட்டு காட்டுறேன். நல்லா கொட்டையை நல்லா மசிச்சாச்சு. இதுலேயே ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா அமுத்தி மசிச்சிடலாம். ஒன்றா போட்டு நல்லா மசிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு சேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாத்தூளும் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா தவிர்த்துக்கோங்க. குழந்தைங்க வாய்க்கெல்லாம் போயிட போகுது. மல்லித்தலை, ஆனியன், போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு, உப்பு தேவையான அளவு. இந்த பிசைஞ்செடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்புக்கு இது பத்தாமல் இருந்தால், காரம் பத்தாமல் இருந்தால் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே சரியாக இருக்குது. சேவ் பண்ணுறதுக்குள்ளார ஃபஸ்ட்டு இதுக்கு கான்ஃபர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்து தான் ப்ரெட் க்ரம்ஸில் போட போகிறோம். ரொம்ப தண்ணியாட்டவும் வேண்டாம், ரொம்ப திக்காட்டவும் வேண்டாம். மீடியமாக ப்ரெட் க்ரம்ஸ் ஒட்டுறதுக்காக நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நாம் எடுத்து வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு உருண்டை பண்ணிக்குவோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்லெட்னாவே நமக்கு எப்போவுமே அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த கட்லெட்னுடைய இதே. சைஸ் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இது ஃப்ரையும் பண்ணலாம். தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரையும் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுட்டோம், வேறு ஒன்றும் வேக வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரையும் பண்ணலாம், சில ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இந்த பாருங்கள், இதே போல் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நாம் எடுத்து வச்ச அந்த வெஜிடபிள்ஸை வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கான்ஃபர் மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு தடவி எடுக்க வேண்டியதான். பண்ணலாம். கான்ஃப்ளவர் மாவு அடியில் போய் நின்றுக்கும், அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டு இப்படி போட்டு எடுத்துருங்க. சும்மா போட்டுடுங்க. போட்டு எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டுடுங்க. போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு மேலே தூவி விடுங்க. தூவி விட்டு சைடெல்லாம் இப்படி ரோல் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, இதை எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன்னா. இப்போ எல்லாத்துக்குமே ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு தொடட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எடுத்துக்கிட்ட சைஸுக்கு 14 பீஸ் வந்திருக்குது. நீங்கள் சைஸ் சின்னதாக எடுத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வரும்.
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா குறைவாக வரும். 14 பீஸ் வந்திருக்குது. இப்போ கடாயை காஞ்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதுமானது. ரொம்ப தளர தளர நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுமானது. ஏன்னா நம்ம திருப்பி போட்டு சில ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுமானது. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க எண்ணெய் காயக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். ஒரு சைடு வேக வரையில் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா திருப்பலாம். போதும், திருப்புறதுக்கு சௌகரியம் இன்னும் இல்லை. போதும். கடாயில் எண்ணெய் வச்சு சேலை ஃப்ரை பண்ணலான்னு பண்ணினது உடஞ்சி போகுது. இந்த பலாக்கொட்டைக்கு உடஞ்சி உடஞ்சி போகுது. நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல்ல இருந்து அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ தோசைக்கல் வச்சுட்ருக்கேன். தோசைக்கல் காயிட்டோம். நான் அதை எடுத்தும் காமிக்கிறேன், எப்படி சொதப்பிச்சு அப்படிங்கிறத எடுத்தும் காமிக்கிறேன். போட்டிருக்கோம், இந்த தடவை பிஞ்சு போச்சு. ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது காஞ்சிருச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா பக்கம் வர மாதிரி பண்ணி வச்சுட்டு போட்டு எடுக்கலாம். போட்டேன், அடுத்தோடனையும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கவனமாக திருப்பிக்கலாம். மீடியமான தீயில் வச்சு வேக விட்டுக்கலாம். உடையாமல் இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். திருப்பும்போது கவனமாக முதல்ல பொறுமையாக திருப்புங்க. உடஞ்சிடாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க. பாருங்கள், பொறுமையாக திருப்பணும். இதில் அவ்வளோவா பிரியாது, இருந்தால் கூட நம்ம கவனமாக திருப்பிக்கலாம். பாருங்கள், ஓகேவா? இதை எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நம்ம போட்டு சொதப்பினது நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் உடஞ்சி போச்சு. 5 பீஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. 14 5 பீஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. மீதி 9 பீஸ் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேஸ்ட்டுன்னா சாப்பிட்றதுக்கே ஆகாத வேஸ்ட்டல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாராவது கொடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, சாப்பிட கொடுக்கறதுக்கு இது நல்லா இருக்காது. நம்ம சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக பலாக்கொட்டை கட்லட் ரெடி ஆகிடுச்சு. சின்ன மிஸ்டேக் நடந்தது, எண்ணெயில் போட்டு எடுத்தோம், அது கலந்து போச்சு. எண்ணெயில் போட வேண்டாம், தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் கல்டாமல் நல்லா நீட்டாக வருது. தோசைக்கல்லையே போட்டு எடுத்துக்கோங்க, எண்ணெயில் போட வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி எண்ணெயில் போட்டிருக்கேன், அப்போ பிரியாமல் வந்தது. இப்போ ஏன் பிரிஞ்சதுன்னு தெரியல. மேபி எண்ணெய் இது ரொம்ப ஹீட்டாக விட்டுட்டேன்னு என்னமோ தெரியல, பிரிஞ்சிருச்சு. 14 பீஸில் 5 பீஸ் பிரிஞ்சு போயிடுச்சு. 9 பீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.